எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்கே இருக்கோம்னா கேரளாவில். அது எங்கள் அப்பாவோட ஊர், அப்பா இருந்த இடம். அப்போ இங்கே தான் நாங்கள் ஒரு லீவுலலாம் வருவோம். வெக்கேஷன் ஆனால் ஸ்கூல் வெக்கேஷனில் இங்கே தான் வந்து வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்துட்டு இங்கே மெயினாக இங்கே வரும்போது நம்ம இங்கே தண்ணி இருக்கான்னு பார்ப்போம் குளிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம கேரளா வரும்போது தெரியும் உங்களுக்கு, மெயினாக அங்கேருந்து வரும்போது மழை சீசனில் வரும்போது நல்லா தண்ணி குளிக்கிறக்க இடம், அதுதான் மெயினாக இங்கே பார்க்க வர்றது. அந்த அங்கே தான் நம்ம வந்துருக்கோம். பாருங்க, ஃபுல்லாக இப்போ வந்து எல்லாம் மாறிடுச்சு. கொஞ்சம் என்ன, நாங்கள் வந்ததெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது 6வது 7வது அப்போ டைம் வரும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா மரங்கள், அப்புறம் ஃபுல்லாக இங்கே வீடு வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே அதிகமாக வரதில்லை இப்போ ஆளுங்க. இப்போ அங்கே தான் போக போகிறோம், அங்கே போய் பார்க்குறோம். தண்ணி இருக்கான்னு தெரில. மழை பெஞ்சிருக்கு, தண்ணி இப்போ வந்துட்டுருக்கு சொன்னாங்க. போய் பார்க்கலாம் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு. சூப்பர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போகிற வழி பாருங்கள், போகிற வழி தான் ஃபுல்லாக ஃபுல்லாக மரம். இது வந்து பாக்கு மரம், புவி பாக்கு மரம், ஃபுல்லாக பாக்கு மரம் தான். இங்கே ஒரு இடம் வாங்கி போட்டிருக்காங்க போல், ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்காங்க வெளியே போட்டு. ஓகே, ஃபுல்லாக மரங்கள் தான், நல்ல வியூ. அங்கே வந்து பையன் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். பையன் முன்னாடியே போயிட்டாங்க. அங்கே தான் போய் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதான் நம்ம நடக்கிற வழி பாருங்கள், நடக்கிற வழி. ஓகே, நல்லா சூப்பராக நம்ம நிறைய பேர் விரும்புவாங்க பச்சை பசைன்னு மரங்களுக்கு இடையில பாருங்க. பையன் வெயிட்டிங் கத்திட்டு இருக்கிறான், இப்போ பார்க்கும் பாருங்க ஃபுல்லாக எப்படி இருக்கு. ஹாய் பரஞ்சே, ஹாய் பரஞ்சே, தெரியல தங்கா தேவட்டா கோவத்தில் இருக்கான் தண்ணியில் இறங்கன்னு சொல்லிட்டு. வந்தாச்சு நம்ம ஏரியாக்கு, இங்கே தான் பாருங்க ஃபுல்லாக தண்ணி பாருங்க. இங்கே இப்போ ஸ்பெஷாலிட்டி இதுதான், ஃப்ரெஷ்ஷாக தண்ணி போயிட்டுருக்கு. மழை பெஞ்சினாலும் நல்லாவே இருக்கு. இங்கே வந்து நல்ல மழை. நாங்கள் ஃபஸ்ட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த திட்டு வரைக்கும், இந்த திட்டு இருக்கு பாருங்க, ஃபுல்லாக தண்ணி பார்த்தீங்கன்னா நிறைஞ்சு ஃபுல்லாக இந்த ஃபுல்லாக போகும் அந்த அளவுக்கு தண்ணி வரும். இது வந்து நார்மல் டைம்னால மழை கம்மியாக இருக்கிறதுனால இப்படி போகுது. ஆனால் இது சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம். ஓகேங்களா, இங்கே இறங்கி நீங்கள் பாருங்க நிற்கிறீங்க சம்சாரிக்கிட்டேன். தண்ணி இப்போ தண்ணி இப்போ இந்தளவுக்கு தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது தண்ணி. குழந்தைகளுக்கு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. குழந்தைங்க வந்து ஆனால் நல்லா ஸ்போர்ட்ஸ் இருக்கு, நல்லா ஒழுக்கு தண்ணி தான். அதனால் ஒழுக்கு தண்ணினால ஃப்ளோ நல்லா இருக்கிறனால நீட்டாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஆழம் இருக்கும், ஒவ்வொரு சைடில் நார்மல் இதுதான். என்ன படுத்துட்டுருக்கலாம், படுத்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் வெயில் சீசனில் வந்தால் நல்லாயிருக்கும், சில் தான் வாட்ரு. ஆனால் கொஞ்சம் நேரம் உள்ளே வந்துட்டிங்கன்னா அதெல்லாம் சூப்பராகிடும் இல்லை. இப்படி இருக்குது. இங்கே தான் நம்ம ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு குளியல் போட போகிறோம். ஓகே, சின்ன ஒரு குளியல். அருமையாக இருக்குது ஓகேங்களா. இப்போ குளிக்க போகிறோம். ஓகே, இருக்கடா பையன் இறங்கலாம் குளிக்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு குளியல் போட்டு போக போகிறோம். ஓகே, பிடிச்சிருக்கேன் இந்த வீடியோ. இப்போ நம்ம ஊரில் இருக்கிற இங்கே நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டு. ஓகே, லீவில் வந்தால் இங்கே தான் நாங்கள் என்ஜாய் பண்ணுறது. தண்ணி இருந்தால், மழை பெஞ்சு தண்ணி இருந்தால் இங்கே தான் என்ஜாய் பண்ணுவோம், சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா. ஒரு சின்னதாக ஒரு குளியல் போட்டாச்சு, குளியல் போட்டு முடிஞ்சது கிளம்ப போகிறோம். தண்ணி கம்மி தான் இருந்தாலும் சின்னதாக ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லைங்களா. எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல. நம்ம சொந்த ஊர் ஒவ்வொரு ஊரில் இந்த மாதிரி இருக்கும். இப்போது நாங்கள் இங்கே வந்தால் இப்படி தான். அதே மாதிரி உங்கள் ஊரில் என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி வீடியோ இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.